ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறாரு. இப்போது நேற்று நீங்கள் சரவணன் ஜீவமணி பேசுனது கேட்டிருப்பீங்க, உமர் ஃபருக் பேசுறது கேட்டிருப்பீங்க. இவங்கள நாங்கள் பெனிஃபிட் ஆகி எங்கள் ஆங்கிளில் எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வேற ஒரே விஷயத்த வேறு விதமாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன எதுக்கு சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது அப்படியே நம்ம ஸ்டீரியோடைப்பாக கேட்க மாட்டோம், ஏதோ கேட்டே வருவோம், ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் நம்மளுக்கு, ஓ இது இப்படி தானே, இந்த விஷயம் இப்படி தானே அப்படின்னு. இன்னொருத்தர் பேசும்போது அப்படியே விட்டுருவோம், ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகும். ஸோ அதனால தான் ஒரே விஷயத்த பல பேர் வந்து வேறு விதமாக ட்ரை பண்ணி சொல்லிட்டு சொல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் மைண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராவலில் வந்திருக்கும், அது புரிஞ்சிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ட்ரையல் மாதிரி நான் மாற்றி மாற்றி இதே விஷயத்தை தான் திருப்பி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மொழியில் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன், வழக்கமாக அதை பேசுவேன், அந்த டாபிக் பற்றி பேசுவோம். அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஸோ இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டென்ஷன் இல்லாமல் எப்படி வாழணும், அடிக்கடி டென்ஷன் ஆகிருக்கும். கீழே 3 மைக்கங்க அது ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாம் அது கனெக்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன், அது வேணால் ஆஃப் பண்ணி பாருங்கள், அதனால் கூட வைக்கலாம். ஆமாம் அந்த மாதிரி ஓகேங்களா பேசுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது ப்ளே வித் ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்னாலே எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் அது ஒரு பயங்கரமான விஷயமாகவும் அதை பற்றி யோசி யோசி இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸையே கொஞ்சம் ஒரு கேஷுவலாக ஒரு ப்ளேஃபுல்லாக அணுகுவோம். நம்ம அப்ரோச்சும் அந்த மாதிரி இருக்கலாம், அது நம்மளுக்கு கொஞ்சம் திங்ஸை கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ அதனால் நம்ம ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற விஷயத்த கொஞ்சம் என்ன தான் இது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ராஜா வந்து காட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ என்ன சொன்னார், நான் காட்டுக்குள்ளெலாம் போய் பார்க்கணும், நடுக்காட்டுக்கெலாம் போய் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அமைச்சர்களை பார்த்து கேட்குறாரு. அமைச்சர்கள் சரி நாங்கள் போய் எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, திரும்பி வரவே இல்லை. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ தான் நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம், காட்டில் இருக்கிற முள்ளெலாம் எடுக்கிறோம், உங்களுக்காக வழி செஞ்சிட்ருக்கோம், ஒரு கால்வாசி முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு கோவம் வருது. ஆனால் காட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, 6 மாதம் இருக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கால்வாசி தான் முடியும்ன்றீங்க. அங்கே இருக்கிற அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் காட்டுக்கு போனோம், ஒரு வாரத்தில் போனோம், யாரால முடியும்னு கேட்குறாரு. அடுத்த நாள் ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, நீங்கள் இப்போ போகலான்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது, இப்போ உடனே கிளம்பலாமா? ஆமாம், எப்படி கேட்குறார் ராஜா. அவர் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு, எல்லோரும் அந்த உன்னிப்பாக அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. இது உங்களுக்கு சால்வ் பண்ணணும், அந்த இந்த பாக்ஸில் இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளேருந்து எடுக்கிறார். உள்ளேருந்து எடுத்தது வேறு ஒன்றும் இல்லை, பாதுகை ஸ்லிப்பர். ஸோ காட்டுக்கு போகிறதுக்கு ஸ்லிப்பர் இருந்தால் போதும், காட்டில் இருக்கிற முள்ளெலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மரம் செடி கொடியெல்லாம் நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, வெளி உலகத்தில் மாற்றுறது, ஃபேமிலி மெம்பர்ஸை மாற்றுறது, ஆஃபீஸில் இருக்கிறவங்களை மாற்றுறது, இப்படி தான் நம்ம அப்ரோச் மொத்தமே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்றைக்குமே மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருப்போம்னா அது நடக்கே நடக்காது.
நம்ம மேட்ரு என்னென்னா ரொம்ப சின்னது, ஸ்லிப்பர் மாதிரி தான். நம்ம மனசில் மனசை கூட மாற்ற வேண்டிய மனசில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி, மெமரி இருக்குது, சித்தம் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கூட மாற்ற தேவையில்லை. வெறும் இந்த இன்டலெக்ட் புத்தின்ற ஒரு சின்ன பகுதி இருக்குது, அதில் ஒரு சின்ன மாற்றம். அந்த மாற்றத்தை பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்லிப்பர் போட்டு எங்கே வேணால் போகலாம், காட்டுக்குள்ளேயும் போகலாம், நாட்டுலேயும் போகலாம். ஸோ இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம அப்படி தான் ஆரம்பிப்போம், எடுத்தோடனே உலகத்தை மாற்றிடுவோம், ஆஃபீஸில் உள்ள மாறணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சு பார்த்து அவங்க மாற மாதிரி தெரியாது நம்மளுக்கு. அப்போ அடுத்து இவங்களாம் மாறவே மாட்டாங்கன்ற ஒரு முடிவு வந்தப்போ எங்கே மாற்றலாம், நம்ம மனசை மாற்றுவோம் அப்படின்னா மனசில் எதை மாற்றுறது? எமோஷனை மாற்றணுமா? எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஒரே எமோஷன் வர மாதிரி ஏதாவது டியூன் பண்ணி வைக்க முடியுமா உள்ள? அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது ஒரு மொபைல் இருக்குன்னா அதில் நிறைய ஆப் அப்ளிகேஷன்ஸ் ஆப்லாம் இருக்குது. ஸோ நம்ம பாடின்ற ஒரு மொபைலில் நம்ம மைண்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணவே இல்லை. ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இது வரைக்கும் பண்ணலை. இப்போது இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகணும்னா நம்ம இந்த ஆப்பை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆப்பை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு குட்டான் போக்காக கூட ஆப்ரேட் பண்ணலாம். அது ஒரு சில இடத்துல கிளிக் ஆகும், சில இடத்துல கிளிக் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அப்போ இந்த ஆப் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சொல்யூஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போகிறோன்னு வச்சுப்போம். நம்ம என்ன சொல்லுவாங்க, நீ வெளியே திங்ஸ்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணு, ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை லிஸ்ட் பண்ணு, எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இல்லை இன்னொரு செஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நமக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரோல் எடுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டீப் ப்ரீத் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகும் சொல்யூஷன்ஸ். பட் இதோட மெயினாக என்னென்னா இது எல்லாமே வந்து எப்படி வி ஆர் டீலிங் வித் அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு டெக்னிக்ஸ். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டீலிங் வித் அஸ் நம்ம கற்று இது வரைக்கும் இது நம்ம கற்றுக்கணும் எல்லாமே டீலிங் வித் அதர்ஸ். அடுத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அடுத்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம மனசுக்குள்ளே நம்மளை எனக்கு வர எமோஷன்ஸை, எனக்கு வர டிசையர்ஸை, எனக்கு வர நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது. டீலிங் வித் அதர்ஸில் வி ஆர் பிகம் எக்ஸ்பர்ட்ஸ். அதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஒருத்தர் வராருன்னு கேஜ் பண்ணுறோம், அவருடைய ட்ரெஸ் கோடு, அவரோட காரில் வந்து இறங்குறாரா, பைக்கில் இறங்குறாரா, கையில் என்ன ஃபோன் வச்சுருக்காரு, ஆப்பிள் வச்சுருக்காரா, ஐஃபோன் வச்சுருக்காரா, சாம்சங் வச்சுருக்காரா, இவர் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பேசினவொடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வி ஹட் பிகம் எக்ஸ்பர்ட். ஒரு ஆளை வந்து ஈஸியாக கேஜ் பண்ணிவிடுவோம் நம்ம. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், முன்னாடி விசாரிச்சிடுவோம். ஸோ நம்ம வெளியிற சுச்சுவேஷனை மாஸ்டர் பண்ணிட்டோம், வெளியே இருக்கிற பீப்புளை மாஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாஸ்டர் பண்ணாத ஏரியா நம்ம தான். ஏன்னா நம்மளுக்குள்ளே வர எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல, நம்ம சொல்கிற பேச்சு எமோஷன்ஸும் கேட்க மாட்டேங்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஸோ இங்கே தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓப்பன் ஆகுது. ஹவு டு டீல் அவர் செல்ஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம வரோம். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போது கேஷுவலாக உட்காந்துருப்பாங்க, ஒரு தின்ன மேலே ரெண்டு பேர் வெட்டியாக உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, கல்ல உண்டு சாப்பிட்ருப்பாங்க. ஒரு காலேஜ் ஒரு ஒன் ஹவர் ஆகும், டூ ஹவர்ஸ் அவசரமாக வெட்டி அதை பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தன் வருவான், ஓ அங்கே ஒரு வேலை இருக்குது வட அப்படின்னு சொல்லி பீரோ மாற்றணும், தூக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எழுந்து போய் பீரோலாம் அந்த வீட்டில் போய் மாற்றி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த குட்டிச்சோறு ஒன்று மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்காந்துப்பாங்க, உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது சாயந்தரம் வேலைக்கு ஏதாவது மாதிரி
அந்த மாட்டை பிடிச்சி கட்டணும் வாடான்னு சொன்னால் அந்த மாட்டை பிடிக்க கட்டிட்டு வந்து உட்காந்துப்பாங்க. இதுதான் வேலை முதல்ல இனிஷியலாக இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு கான்ஸ்டண்ட்டாக அடிக்கடி வேலை வரும்போது இவங்க எழுந்து போய் ஒரு ஆஃபீஸுன்ற செட்டப்பில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தது. நம்ம திருப்பி பழைய இடத்துக்கே போவோம். இவங்க வந்து வேலை எதுனா ஏதோ ஒரு எழுந்து போய் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணிவிட்டு வந்து உக்காரணும். அந்த டாஸ்க்கு தான் ஒர்க்கு. இப்போது இந்த டாஸ்க் நிறைய ஆயிட்டனால திரும்பி வந்து திணையில் எப்படி வந்து உக்காரதுன்றது நம்மளுக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ திணையில் வந்து எப்படி சும்மா உக்காந்துட்டு கேஷுவலாக இருக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே அப்படி தான் இருந்தோம். அப்படி இருந்து தான் வேலையை கற்றுக்கிட்டோம். இப்போ என்னாச்சுன்னா வேலையை கற்றுக்கிறது அதிகமாகி எப்படி திணையில் வந்து உக்காரதுன்றது மறந்து போயிட்டோம். இப்போ திணையில் வந்து உக்காரது கூட ஒரு டெக்னிக் ஆகிடுச்சு. எப்படி திணையில் வந்து உக்காரணும், அங்கேருந்து எப்படி போகணும், அதாவது நம்ம பீஸ் ஹெல்த்தினஸ் ஸ்ட்ரெஸ்லெஸ் ஸ்டேட் வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டேட். அது ஏதாவது பீரோ தூக்கிறது ஒரு வேலை, அதுதான் எப்படின்னு கற்றுக்கணுமே தவிர எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்றது நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட வெரி நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். இது எங்கே போய் கற்றுக்கினாலும் அது ஒரு வேலையாயிடும். நம்மளோட நேச்சுரல் ஒரிஜினல் ஸ்டேட்டே சும்மா வெட்டியாக கேஷுவலாக இருக்குது தான். இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு க்வெஸ்சன் வரும். இப்போ நம்ம மைண்டு பார்த்தோன்னா எல்லாமே ஹவு டு ஆயிடுச்சு. எதுக்கே சொன்னாலுமே எப்படி பண்ணுறது, எப்படி இது அதை பண்ணுறது அப்படின்ற மாதிரியே நம்ம மைண்ட் செட் ஆனதுனால சும்மா உட்காரத கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு. எப்படி சும்மா உட்காரது, உட்காரும்போது நான் மூச்சை கவனிக்கணுமா, இல்லை நான் யாருமே யோசிக்கணுமா, இல்லை தாட்டை அவேர்னஸோடு பார்க்கணுமா, விட்னஸிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி காம்ப்ளிகேட்டே பண்ணும். சும்மா குட்டிச்சோரில் எப்படி உட்காருவோம், ஒரு திண்ணையில் எப்படி உட்காந்துருப்போம், அதுதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டு. இப்போ ஏன் நம்மளால் அது மாதிரி உட்கார முடியல? இன்னொரு மைண்டுடைய ஒரு தன்மை என்னென்னா, நம்ம எதை வேல்யூ பண்ணுறோமோ அது மேலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வந்துடும். நம்ம காலாடுவில் என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து வேலைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனம் வந்து அந்த வேலையில் இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரியும், உள்ளே எந்த எமோஷனும் வராமல் ஒரு நார்மலாக ஒரு டல்லாக இருந்தாலே அது ஒரு நெகட்டிவ் எமோஷன் மாதிரியும் நம்ம சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வேல்யூவே கொடுக்கல. இந்த டைமில் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாமே, இந்த டைமில் ஏதாவது எமோஷன் உள்ள வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்ததுனால நம்ம எப்பவுமே யூஸ்வலாக அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். யூஸ்வலாக கிரிக்கெட் பார்ப்போம் நாங்கள். பழைய மேட்ச்லாம் போட்டோட உட்காந்து பார்ப்போம். கிரிக்கெட்லாம் வெஸ்ட் இண்டீஸு இங்கிலாண்டு மேட்ச்லாம் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. அது கூட உட்காந்து டிவியில் பார்ப்போம். ஒருவாட்டி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் மேட்ச் பார்க்கறது போனோம். இப்போ டிவியில் ஓடிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஏதாவது சாப்பிட்டே இருந்தார். போய் லேஸ் சிப்ஸ் பேக்கெட் எடுத்து சாப்பிடுவார். அப்புறம் இன்னொரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜில் போய் தந்து ஏதாவது மாசா ஜூஸ் ஏதாவது குடிச்சுட்டே இருப்பார். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், எது பசிக்கு ஏதாவது சாப்பிட அதான் அதான் வாங்கிட்டு வருமா, இல்லை இல்லை நான் சாப்பிட்டேன் கீழே டிஃபன் சாப்பிட்டேன்னாரு. அப்புறம் எதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு வாட்டி சாப்பிட்றீங்கன்னா, சாப்பிட்டா நல்லா தானே இருக்குது அப்படின்னாரு. சும்மா இவ்வளோ எதாவது சாப்பிட்டா நல்லா தானே இருக்குது, டேஸ்ட்டாக நாக்கில் ஏதாவது போட்டால் டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசித்ததே இல்லை. ஸோ அவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, சும்மா தானே இருக்குது நாக்கு, உள்ளே போட்டால் நல்லா தானே இருக்குது, மேலே உள்ள டேஸ்ட் போட்டால் ஒரு 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 கலர்ஃபுல்லான எக்ஸைட்டான டேஸ்ட் வருது இல்லை, அப்போ போட்டுகிட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதை தான் நம்ம மைண்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அவர் நாக்குக்கு பண்ணிகிட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், மைண்ட் எப்பவுமே ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருக்கணும், எதையாவது பார்த்து எக்ஸைட் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயம் கலர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணுன்ற ஒரு டிமாண்ட் வந்து பீக்குக்கு போய் ஒரு நார்மல் ஸ்டேட் என்ன, அதை சாப்பிடாமல் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இருக்கலான்றது எப்படி சாதாரண விஷயமோ, ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இம்பாசிபிளான விஷயம் அது. ஏன்னா அந்த அந்த நாக்கு சும்மா இருக்கிறதுக்கு அவர் விட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கணும், டேஸ்ட் இல்லைனாலே அவர் அன்ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ லேஸ் சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட்டெல்லாம் போயிடுச்சு நாக்கில். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நல்லா இல்லையா நாக்கு, இப்போ ஏதாவது ஒரு டேஸ்ட் போடுவோம், மாசா போடுவோம், இல்லை மாசா டேஸ்ட் வரும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வேறு ஏதாவது ஒன்று போடுவோம். ஸோ இது நாக்குக்கு எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கும் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வச்சு வச்சே பழகினதுனால ஒரு சாதாரணமாக இருக்கிறத வந்து
நம்ம அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுறதில்ல, அது வேல்யூவும் பண்ணுறதில்ல. நார்மலாக நம்ம இது எதை வேல்யூ பண்ணலையோ அதுலேருந்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் ஐயாவும் அந்த தண்ணின்ற உதாரணத்தை, ஜூஸ்ன்ற உதாரணத்துலையும் சொன்னார். ஸோ இது ஒரு கேஷுவலான ஸ்டேட்டு. இந்த கேஷுவலான ஸ்டேட்டை வேல்யூ பண்ண தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸைட்மெண்ட்டுக்கு போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டுக்கு போய் போய் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி இப்போ எப்படி திரும்பி வரதுன்னு தெரியல நம்மளுக்கு. திரும்பி வரது எப்படின்னு வரதுன்னு கேட்குறோம், திரும்பி வரது ரூட் கேட்குறோம். அதுக்கு திருப்பி ஒரு டாஸ்க் சொன்னால் திருப்பி அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஆகும். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான ஒரே விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஹெல்த்தி ஸ்டேட்டோ நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் தான். அது எப்போ விட்டாலும் நம்மளுக்கு இருக்குது, எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது டென்ஷன் ஆகணும்னா ஏதாவது பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணணும்னா டென்ஷன் ஆக வேண்டியது இருக்கும், கவனிக்க வேண்டியது இருக்கும், கவனித்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும், செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கலாக நம்ம இந்த ஹெல்த்தி ஸ்டேட் என்ன, அதோடைய தன்மை என்ன, அதை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அது ஹோம் மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ வேணாம், எப்போ வேணால் நீங்கள் அதை அந்த ஹோமுக்கு வந்துட்டு, அதுதான் லிபரேஷனும் சொல்கிறோம். இப்போ முன்னாடி இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனால் தப்பு, டென்ஷன் ஆகலாம், பிபி அதிகமாகிடும். நீங்கள் ஒன்ஸ் இந்த டெக்னிக் கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை இன்வைட் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் உள்ளே போயிட்டு அழகாக வெளியே வருவோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம் வெளியே வருவோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவோம் வெளியே வருவோம். அதான் நம்ம பாண்டேஜுக்குள்ளே வாண்டடாக போவோம், டென்ஷனுக்குள்ளே வாண்டடாக போவோம். ஏன்னா டென்ஷன் தான் லைஃபே. நீங்கள் இந்த ஆக்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் தவறு, டென்ஷன் தவறுனா லைஃபே இல்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக டென்ஷன் தான் லைஃபு, டென்ஷன் தான் நம்மளுக்கு வாழ்க்கையே. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குள்ளேயும், ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் டென்ஷனோடு போயிட்டு அந்த ஆக்ட் பண்ணிவிட்டு அழகாக வெளியே வந்துடணும். இதுதான் லைஃப், இதுதான் லிபரேஷன். இதுதான் ஐயா வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் சொல்கிறார். சண்டை போட்டுங்க, சமாதானம் ஆகிடுங்க. எதுக்கு சமாதானம் ஆகுது? அடுத்த சண்டை போடுறதுக்கு, அடுத்த சண்டை போடலாம். டென்ஷன் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, திருப்பி டென்ஷன் ஆகலாம். ஸோ மைண்டு வந்து இந்த டைனமிசம்ல ஆப்ரேட் ஆகணும். எப்பவுமே குழந்தை தான் வந்து ஒரு விஷயத்த வந்து பிளெயினாக புரிஞ்சுக்கும், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு. ஆனால் வாழ்க்கையில் அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டென்ஷன் ரிலாக்ஸேஷன் ரெண்டு எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு தேவை. இப்போ பேசுன மாதிரி ஆக்சிலேட்டர், பிரேக், இந்த ரெண்டுத்தையும் வச்சு கேம் விளையாட தெரியும் நம்மளுக்கு. இந்த கேம் விளையாட தெரியாததுனால தான் ஸ்ட்ரெஸ் தப்பு, டென்ஷன் தப்பு, டென்ஷன் ஆனால் பிபி வந்துடும்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த்தி ஸ்டேட் வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டு. அதை கொஞ்சம் அதில் இருக்க பழகிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நம்ம ப்ளே வித் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஆக்ஸ்பெக்டில் நம்ம சொல்கிறோம். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். கேஷுவலாக டா டிஸ்கஷனாக கூட இருக்கலாம் நீங்கள். இது சரிங்க. சரிங்க. நீ செய்யலைன்னா எனக்கு அந்த வேலை கிடையாது அப்படின்ற. சரிங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் திங்ஸ் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். பள்ளி சொல் இந்த ஒர்க்கு இந்த ஒரு நாளில் டெட்லைன் வைக்கலாம், அதை கம்யூனிகேட் பண்ணலாம் உங்கள் மேனேஜர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லோடு வருதுன்னா அது சைக்காலஜிக்கலாக வர ஸ்ட்ரெஸ்ஸை அந்த பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே என்டர் ஆகுங்க. என்டர் ஆகிட்டு அந்த ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது உங்களுடைய எஸ்டிமேஷன், உங்களுடைய டாக் வித் மேனேஜர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு எக்ஸ்ட்ரா, ஒரு டாஸ்க்கு ஒரு 2 hours பண்ண முடியும், அது 1 hour பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த ஸ்ட்ரெஸ், ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்க அந்த ப்ராஜெக்டை, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டை வந்து மைண்டில் ஸ்ட்ரெஸ் தான் வரும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே போங்க, டென்ஷன் ஆகுங்க, வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்க, ஃப்ரீ ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பெட்டர் பிளானிங் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகணும். ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போ இல்லை, நீங்கள் அதில் ஒரு பய ஒரு பூதம் மாதிரியே நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அது பயம்தான் பொறுத்தவங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆக்சுவலாக வாழ்க்கையே டென்ஷன் தான். ஒரு டென்ஷன்லேருந்து இன்னொரு டென்ஷன் மூவ் ஆகிட்டே இருப்போம் நம்ம.
ஒர்க். எழுந்து கார் டிரைவ் பண்ணணும்னா டென்ஷன் தான், பார்த்தாகணும், டிராஃபிக் பார்க்கணும், ஆஃபீஸ் போய் உட்காந்து அங்கே அங்கே இருக்கிற நாலு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஆகணும். ஸோ எல்லாம் வாழ்க்கை முழுக்குமே டென்ஷன் தான் இருக்கும். சரிங்க, எனக்கு புரியலைங்க. சரிங்க, சரிங்க. ஆமாம், தாட் எப்படி வந்துட்டு போதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு போதான்னு கேட்குறீங்க. ஆமாம், அப்படி தான் வந்துட்டு போகுது. இப்போ நம்ம ஒரு ஜிம்லாம் போனால் எக்ஸசைஸ் செய்வோம், நம்ம எக்ஸசைஸ் ஒரு டென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணோன்னா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லாம் வரும். ஒரு 1 hour எக்ஸசைஸ் செய்கிறோம், அப்புறம் அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரெயின் டீஸ்ட்ரெயின் பண்ணுறது ஏதாவது பண்ணுறோமானா, எதுவும் பண்ணுறதில்லை. அது விட்டாலே கேஷுவலாக போயிடுது. நான் 1 hour பைசப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன், அதனால் ஒரு 1/2 hour அது டீஸ்ட்ரெயின் பண்ணணும், ரிவர்ஸில் பண்ணணும்னா பண்ணுறதில்லை. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம ஒரு டென்ஷனோடு பண்ணணும். அதுக்கப்புறம் நீ விட்டாலே டென்ஷன் போயிடும். உங்களுக்கு நம்ம என்ன இன்டலெக்ட்னா ஆகிடுதுன்னா பயந்துடுது. உள்ளே வந்த டென்ஷன், உள்ளே வந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு. ஏன்னா நம்மளா தூக்கின்னு போய் வெளியே போட்டால் தான் அது போவோம். அந்த வெளியே தூக்கின்னு போய் வேலையை நம்ம போடுறதுனால அதுவும் வெயிட் ஆகிடுது. அது இன்னும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடுது, வெளியே தூக்கின்னு போய் போகிற வேலையும். அப்புறம் அது போட்டதுனால இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி அப்படியே சைக்கிளாக போயிட்டே இருப்போம். சொல்லுங்கள். சரி, நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும், தைரியம் கூட தேவையில்லை. சரி, இப்போ இந்த மைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா இது கைப்பட்டோன்னு கேன் கத்துது, அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தைரியமெல்லாம் இல்லை, இந்த மைக்கை பற்றி இங்கே ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, இங்கே ஆன் ஸ்விட்ச் இருக்குது, இது இழுத்தா பேக்கில் போகும்போது, இது இழுத்தா ஃப்ரண்ட்டில் வரும்ன்ற ஒரு ஐடியா வந்தாலே எனக்கு ஒரு மாஸ்டரி வந்துடுது. ஒரு அந்த எலமெண்ட்டை பற்றி ஒரு மாஸ்டரி வந்துடுது. கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை பற்றி, ஓ மைண்ட் இப்படி தான் பிஹேவ் பண்ணுது. இப்போ இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு ஏதோ புலி ஏதாவது வந்துன்னா டென்ஷன் வர தான் செய்யும். ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 hours செய்ய வேண்டிய படம் 1 hour முடிக்க சொல்கிறாங்க. அதை நம்மளும் அக்செப்ட் பண்ணுறோம் தெரியாமல். டென்ஷன் வர தானே செய்யும், அந்த 2 hours டென்ஷனாக தான் இருக்கும், அந்த 1 hour டென்ஷனாக தான் இருக்கும். அந்த டென்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது நம்ம பெட்டராக எஸ்டிமேட் பண்ணுவோம், பிளானிங் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் ஆப்ரேட் ஆகணும். தவிர இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஆக்ட் பண்ணணும். உள்ள மைண்ட் வந்து அப்படியே காமாக இருக்கணும், அப்படியே ஒரு புத்தர் மாதிரி அப்படி செயல்படணும். இப்படி கையாட்டும் போது எல்லாமே ஒரு ஒரு டிவினிட்டியோடு இருக்கணும், ஒரு ஃப்ளோவில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வேலைக்கு என்ன தேவையோ அந்த செயல், அந்த எண்ணங்கள் வந்துடும் நம்மளுக்கு. அது வந்துடும்ன்ற நம்பிக்கை இல்லாதனால நம்ம பயத்தில் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் இந்த எனர்ஜியை பில்ட் பண்ணணும், எனர்ஜி சப்போஸ் சப்பான எனர்ஜி வந்தால் அதை தூக்கி வெளியே போடணும். அதாவது மைண்டை பற்றி ஒரு ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கு பயப்பட வைக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மைண்டை வந்து மாஸ்டர் மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லாமல் மாஸ்டரி ஓவர் யுவர் மைண்ட். சரிங்க, இந்த டாப்பிக்கில் ஏதாவது வேறு டாபிக் போகலாம், ஏதாவது கேட்கணுமா? ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபிசிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்த அப்புறம் தான் ஃபிசிக்கலாக கன்வெர்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பதைப்பதைப்பு, ஒரு ஆங்ஸைட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், அந்த அந்த அது ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போயிடணும், ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி நீ ஆக்ஷனை தவற விடுறீங்களே, அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அதை நோக்கி கரெக்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போனால் கூட ரைட்டு, ஆனால் நீங்கள் அந்த ஆக்ஷனுக்கு போகாமல் நீங்கள் சைட் டிவியேஷன் பார்த்து எடுக்கும் போது தான் அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். ஆ, ஒரியிங் சொல்லுவாங்க. நீங்கள் அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகலாம், ஒரியிங் கூட ஸ்ட்ரெஸ் ஆகலாம். நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம், தேவையில்லாமல் யோசிக்கிறோம், அப்படி யோசிக்கிறோம், அது ஆகிடுமா அது ஆகிடும் சொன்னால் ஒரு உங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கல பாடியில். இப்போ
கேஷுவலாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இவ்வளோ கேஷுவலாக இருக்கும். அதே ஆஃபீஸ் போனோடனே உள்ளே படியேறி அந்த கதவு திறந்து உள்ளே போகும்போதே ஒரு இறுக்கம் வருது. அந்த இறுக்கம் அதிகமாகவும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஜாலியாக வேலை பார்க்கறது பார்க்க முடிஞ்சால் சந்தோஷம் தான், வேலையே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் காசு தராங்க நம்மளுக்கு, அது அவ்வளோ ஜாலியாக இருந்தால் நமக்கு காசு தர போகிறாங்க. வேலை நல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அதுதான் நம்ம போய் கஷ்டப்பட்டு செய்கிறோம், அதுதான் காசு தராங்க. ஈஸியெல்லாம் இருக்காது. ஆ பண்ணால் தான் சந்தோஷம். இல்லை நம்ம உங்களுக்கு எப்படி தான் டார்கெட் கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு ஸ்கில் செட்டோட பண்ணி ஆகணும், நாலஞ்சு பேரோட கோஆப்ரேட் பண்ணி ஆகணும், நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். நான் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு பயம் பொறுத்த வேண்டான்றேன். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நேச்சுரல் பார்ட் ஆஃப் லைஃப், ஒரு லைஃப் ப்ரீத்திங் ஃபோர்ஸ் மாதிரி. அது நம்ம டென்ஷன் வந்து ஆக்சுவலாக ஏதோ தவறு லைஃப்லேயே வரக்கூடாத ஒன்று மாதிரியும், ஆக்சுவலாக டென்ஷன் தான் லைஃபே. இப்போ நான் உட்காந்து இங்கே சொல்லி ஆகணும், இவ்வளோ பேர் கன்வே பண்ணி ஆகணும், கன்வே ஆகுதா இல்லையா, இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னா ரூமில் உட்காந்து பார்த்துட்டு படுத்துருக்கலாம், இல்லை உட்காந்து பாட்டு கேட்டுருக்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி சொல்லணும், இவங்க பெனிஃபிட் ஆகணும், இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ பேர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 30 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது வேல்யூபிளாக கொடுக்கணும் அப்படின்னு டென்ஷன் எனக்கு இருக்கும். ஸோ டென்ஷன் தான் லைஃபே. இந்த டாபிக் முடிஞ்சுன்னா நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக் போயிடுவோம். இது வந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம ஐயா பேசுனதை பற்றி நம்ம சில இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ப்ராக்டிஸ் என்ன, ப்ராக்டிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது ரெண்டு டாபிக் வச்சு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். இப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபிலையும் ஆஷ்ரம்ஸ்லேயும் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டு தான். அது இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இன்டெலக்டுடைய ஒரு பாட்டு, புரிஞ்சிக்கிறது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் மைண்டுடைய ஒரு பாட்டு. நம்ம ஒரு விஷயத்த அடிக்கடி செஞ்சேன்னா ஸ்கில் செட்டை வந்துடும் எனக்கு. கம்ப்யூட்டர் தெரியாது, ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி டைப்பிங் கற்றுக்கிறேன், ஏஎஸ்டிஎஃப் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு ஃபாஸ்ட்டாக ஏஎஸ்டிஎஃப்னு அடிப்பேன். இது வந்து ஒரு ஸ்கில் செட்டு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து புரிஞ்சிக்கிறது. இப்போ ஐயா சொல்கிறத நம்ம புரிஞ்சிங்கன்னா போதுன்றாரு. இது இங்கே முன்னாடி வந்து மொட்டை மாடிக்கு ஒரு அடி போயிருந்தோம். அப்போது பாம்பேலேருந்து ஒரு பையனும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு மேலே போனோம். மேலே மொட்டை மாடிக்கு ஐயா வந்து நான் அந்த அம்மா அந்த குழந்தைலாம் வந்தது. அந்த குழந்தை அந்த மலையை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது, மலைன்னு தெரியாது அதுக்கு. அது அவ்வளோ பெருசு பார்த்தோன்னே பயந்துருச்சு. அது நேராக போய் அம்மா பின்னாடி போய் நின்றுச்சு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எதுக்கு மலையை பார்த்து பயப்படுறது ஒன்றும் இல்லையே, அது இருட்டு கூட இல்லை, அதோடய அது வரைக்கும் மலையே பார்த்தது இல்லை, அது அவ்வளோ பெருசு முன்னாடி நிற்கணும்னு. அது எதுவும் ஊந்துருமோ சரிஞ்சு, அவ்வளோ கல்லாம் நிற்கிறது இல்லை பாறைலாம், அதெல்லாம் ஊந்துருமோ மேலே அப்படின்ற அந்த ஏதோ ஒரு தாட்டில் ஓடி இருக்கும் பொழுது அது ஓடி போய் அம்மா பின்னாடி போய் நின்றுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓஹோ அது மலை வந்து நம்ம ஏன் ஓடலைன்னு தோணுச்சு எனக்கு. நம்மளும் அங்கே தான் இருந்தோம், நம்ம ஏன் பார்த்துன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு மலை வந்து உழையே விழாது. அவ்வளோ பெரிய பாறை இருந்தாலும் அந்த பாறை அந்த வெயிட்லேயே நிற்கும், அது சாரிட நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்படியே விழுந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதே தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் பண்ணிட்டு இருக்கோமா. இப்போ சும்மா இருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ சும்மா இருன்றது ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய டிவைன் டெக்னிக் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா இருன்னு சும்மா கம்னு உக்காரு அப்படின்றத கொஞ்சம் நாசுக்கும் அழகாக டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர், மைண்ட் ஸ்ட்ரக்சர், மெமரி எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி எமோஷன்ஸ் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே ஆக்சஸே இல்லை. நம்ம வந்து இப்போ இந்த பீக் ஆஃப் தி ஐஸ்பர்க்கில் இருக்கோம்ல, அந்த மாதிரி மேலே தான் டச் இருக்குது நம்மளுக்கு. இது கீழே என்ன ஆப்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரிய தெரியல. ஆனால் உள்ளே போய் எனக்கு இந்த எமோஷன் தான் வரணும்னு நம்ம டிமாண்ட் வைக்கிறோம்.
நம்மளுக்கு ஆக்சஸே இல்லாத இடத்துல எப்படி நீ சொல்கிற நம்ம மதிக்கவே நம் இன்டலெக்டை மதிக்கவே இல்லை உள்ள, ஆனால் நம்ம போய் டிமாண்ட் வச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் வரதில்லை. ஸோ நம்ம ஒரு குழந்தை எப்படி ஒரு மலையை பார்த்து பயப்படுதோ அதே மாதிரி நம்ம பயத்தில் என்ன பண்ணுறோம், அந்த மலை சாயாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு தொடப்பு குச்சியில் அந்த உடச்சி சாயாமல் இருக்குது முட்டு கொடுத்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம சில பேர் நான் அறிவழித்தனமாக நம்ம கயிறுலாம் போட்டு கட்டுறேன்னு சொல்லி நூலை வச்சு கட்டி அந்த பக்கம் ஆணி அடிச்சு வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஜபம் பண்ணுறோம். கடவுள் பேரை சொல்ல கடவுள் பிடிச்சிப்பார், கடவுளுக்கு பெரிய கயிறு இருக்குது, அவர் கட்டி அந்த பக்கம் பிடிச்சிப்பார், அது விழாமல் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லா இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த எல்லா ப்ராக்டிஸுமே என்னென்னா மழை ஊந்துருமோன்ற பயத்தில் பண்ணுற வேலைகள் தான். என்றைக்கு நம்மளுக்கு பயம் ஐ மீன் மழை விழாதுன்னு புரியுதோ, நம்ம சும்மா உட்காந்துருக்குல்ல, உட்காந்துட்டு நான் சும்மா புரிஞ்சிச்சு மழை விழா விழாதுன்றது தான் நம்ம சும்மா இருன்ற வேர்டில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லேயே கேள்விப்பட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா சொல்லி புரிய வைக்கிறதுலாம் டைம் குழந்தைக்கு பத்தாது, ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் இது பண்ணலாம், ஏ இப்படி தானே போகணும், டை கட்டணும்டா அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி பழகிடுச்சு. நம்ம இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்கள் கற்றுட்டு போனீங்கன்னா நாளைக்கு பல இடத்துல இடிக்கும். அது ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புதுசாக இருக்கும், ஓடி போய் அந்த லிஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க, என்ன பண்ணணும் சுச்சுவேஷனில், இப்படி ஆக்ட் பண்ணணுமா, அப்படி ஆக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு அது கைவிட்டுரும். அது எல்லாம் எல்லா சுச்சுவேஷனும் இங்கே லிஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேலே நின்னால ஒழிய சுச்சுவேஷன் உங்களை ஆட்டி பார்த்துரும், அது சேலஞ்சிங்காக பார்த்துரும். ஸோ ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் மேலே தான் நிற்க முடியுமே தவிர ஒரு லிஸ்ட்டு இல்லை ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் அது பத்தாது. ஸோ அந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். சிம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு குழந்தைய சொல்லுவோம்ல, ஏ எப்படி உட்கார, இப்படி பண்ணாத, எப்படி பண்ணாத அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, இப்படி பார்க்காத, இப்படி விட்டுரு, சும்மாயிரு, அதை ட்ரை பண்ணாத, ஐயா அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லிட்டே உங்களுக்கு பையனுக்கு சொல்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா ப்ராக்டிஸ் நடக்காது, நடக்கவே நடக்காது அங்கே. அவ்வளோ சிம்பிள் இது. ஆனால் ஒரு இடத்துல கஷ்டம் கூட, ஏன்னா குழந்தைக்கு வந்து ஈஸி, ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் அதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, வந்து இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா சொல்லுங்கன்னு வாங்க எனக்கு, நான் எவ்வளோ கஷ்டமானு ஃபாலோ பண்ணுறேன்னுவாங்க. எங்களுக்கு யோசித்து புரிய வைக்கலாம் சொல்லாதீங்க, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கன்னு வாங்க. இன்னும் டீப்பாக பார்த்தா என்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வர ஆடியன்ஸு. ஐயா அவங்கள மதித்து பெரியவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, ஆனால் அவங்க வந்து என்னை குழந்தையாக ட்ரீட் பண்ணு, எனக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடு, நான் போய் பார்த்துக்கிறேன்றாங்க. ஐயா அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டால் நீயே தெரிஞ்சுக்கோ, உனக்கே தெரியும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் அப்படின்னு அந்த புரிதலை கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது முயற்சி பண்ணாலோ நம்மளுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும், திருப்பி போய்ட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. திருப்பி ஏன் நம்ம திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும்போ திருப்பி அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிச்சுன்னா ஓ மலை உழே உழாது அப்படின்னு புரிஞ்சிட்டா நீங்கள் மலைக்கு நூல் கூட கட்டிக்கலாம், தொடப்பு கூட சப்போர்ட் வச்சுக்கலாம், என்னென்னா பண்ணிக்கலாம், சும்மா இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, நீங்கள் எதனால் விளையாடுறோ விளையாடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து புரிய வேண்டியது இது என்ன பண்ணாலும் உழாது அப்படின்னு ஒரு புரிஞ்சவொடனே ஒரு ஃப்ரீடம் வருது இல்லைங்களே, அதுதான் நம்ம சும்மா இருக்கிறாங்க. புரிஞ்சப்பறம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நீங்கள் சும்மா இருக்கிறது உட்காந்து மலை கீழே உட்காந்து இது உழாது உழாது நம்ம சும்மா இருக்கணுன்றலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது யூஸ்வலாக நாங்கள் இந்த முகாம் அட்டன் பண்ணவங்கக்கிட்ட பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா பாதி பேருக்கு ஐயா சொல்கிறது புரிஞ்சிடுது, பாதி பேர் அது ப்ராக்டிஸாக எடுத்துக்கிறாங்க, ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு திருப்பி வந்து அது அந்த சர்க்கிளில் மாட்டிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் அந்த அச்சீவ் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ணலாம் ஷார்ட்டேஜ் வரும், கீழே விழுவாங்க. அப்புறம் அது எப்படி நான் ப்ராக்டிக்கலாக ஒத்து வர மாட்டேங்குது, தியரட்டிக்கலாக கேட்கும் போது நல்லாயிருக்கு ஆனால் அங்கே போய் பண்ணும்போது இடியுது அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்காக நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புரியலன்னு அர்த்தம். சிம்பிள், புரிஞ்சுதுன்னா ப்ராக்டிஸே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இப்போ சும்மா இருன்னு சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா வந்து சும்மா இருக்க சொல்லியிருக்காரு, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா இருக்கணும்
உள்ளே ஏதாவது போய் நம்ம நோண்டினோன்னா நம்ம அதெல்லாம் நோண்டக்கூடாது, நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு உங்களை வடிவமைக்க ட்ரை பண்ணுறீங்களே, சும்மா இருக்குன்ற பேரில் வடிவமைக்க ட்ரை பண்ணுறீங்களே, அதை நான் சொல்கிறேன். ப்ராக்டிஸ்ன்றது நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களே. இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, இந்த பக்கம் கீழே போனோம், அந்த பக்கம் போனோம், பார்த்தோன்னே இப்படி போகணும், இங்கே தான் போகணும் மைண்ட்னா சொல்லும், இப்படியே எகிரி வச்சு போயிடலாமேனு சொல்லும். அதில் அங்கே போய் தடவிட்டு இருந்தேன்னா எனக்கு புரியல அர்த்தம், எனக்கு வழி படி இப்படி தான் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷன், நான் அங்கே தான் போகணும், ஆனால் இப்படி தான் போய் அப்படி போய் அப்படி போய் தான் வரணும்னு புரிஞ்சுதுன்னா இங்கே உட்காந்து முட்டி மோதி இருக்க மாட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ப்ராக்டிஸ் கிடையாது, நம்மளுக்கு தேவை வந்து புரிதல். ஓஹோ இந்த விஷயம் இப்படி தான் இருக்குது, இந்த விஷயம் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது, இது இங்கே நவுந்தால் இது இப்படி நவுருது, இது இப்படி நவுந்தால் இப்படி நவுருது அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மைண்டுடைய இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, இப்போது ஒரு சொன்னார் இந்த பாம்பை பார்த்து இந்த நைட் ஃபுல்லாக அந்த பாம்பு வந்துச்சுன்னா அதை ஸ்டடி பண்ணுவோம்ல, நம்ம இப்படி நவுந்தால் அதுவும் நவுருது, நம்ம அமைதியாக அதுவும் ரிலாக்ஸ் ஆகுது, நம்ம டென்ஷன் அதுவும் டென்ஷன் ஆகுதுன்னு வந்து ஸ்டடி பண்ணுறோம். அந்த பாம்பையும் நான் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடுது, ஓ பாம்பை எப்படி டீல் பண்ணுறது. அதே மாதிரி உங்கள் மைண்டு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, அந்த நேக் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீடம் ஆகிடுவீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். சொல்லுங்க. சரி. ஆமாம். நாலேஜோடு பார்க்கலாம், நாலேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் க்ரியேட் பண்ணலாம். எம்பத்தின்றது எமோஷன் ஆகிடும், எம்பத்தி தேவையில்லை. சரி, ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தானே, இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது ஆனால் இதுதான் கிட்ட எனக்கு, ஆனால் இப்படி போக முடியாது, கை கால் ஒன்றிடும், படி இந்த பக்கம் இருந்தாலும் நான் இறங்கி கீழே போய் கதவு திறந்து இப்படி போய் அந்த பக்கம் போய் அந்த இடத்துல போய் அந்த பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எம்பத்தின்றது ஒரு எமோஷன், எமோஷன் தேவையில்லை நம்மளுக்கு. ஐயா கூட புக்கில் போட்டிருப்பா, இது வந்து பியூர் இன்டலெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது வந்து சூப்பர்ஃபிஷியலான அண்டர்ஸ்டாண்டிங்னாரு. நம்ம என்னடா அவருடைய கண்டுபிடிப்பே அவர் அப்படி தான் சொல்லுவார், சூப்பர்ஃபிஷியலான அண்டர்ஸ்டாண்டிங் போதுன்னு. நம்ம ஏன்னா நம்ம ஜேகேலாம் பார்த்துருப்போம், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் பியாண்ட் மைண்ட்வாலாம் கேட்டிருப்போம். ரொம்ப இந்த விஷயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மனசை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ மனசில் இது உள்ளே வந்தால் இப்படி தான் பயப்படுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம், அதுக்கப்புறம் வரும், இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் ஆப்ரேட் ஆகணும், உங்களை மைண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் தான் மாஸ்டர். புரிஞ்சிக்கணும், வாட்ச் பண்ணலாம், புரிஞ்சிக்கணும்னா ஐடியல், அதுக்காக வாட்ச் பண்ணலாம், புரிஞ்சிக்கிறதுக்காக வாட்ச் பண்ணலாம். ஒரு பைக்கை ஸ்டடி பண்ணுற மாதிரி தான், ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு எடுத்தோடனே மேனுவல்லாம் படிக்க மாட்டோம், நம்ம குத்து மதிப்பாக அடிப்போம், ஓடுற வரைக்கும் ஓடும், ஒரு 40 வயசுலையும் கரெக்டாக ஓடும், அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வரும் நம்மளுக்கு. ஸோ அப்போது வந்து நம்ம டீப்பராக ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பைக் ஓஹோ இங்கே தான் போய் அந்த ஆக்சிலேட்டர் ஒயர் முடியுது, இந்த இடத்துல இன்ஜின் ஆயில் ஊற்றணும், ஊற்றலாம் பின்னாடி போக வருது அப்படின்னு ஒரு ஐடியா வந்த அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பைக் ஸ்டடி பண்ண வேண்டியதே இல்லை. இன்ஃபேக்ட் அப்புறம் என்லைட்மெண்ட்டே கூட தேவையில்லை, லிபரேஷன் தான் தேவை. நீங்கள் ஒன்ஸ் என்லைட்மெண்ட் ஆகிட்டேன், என்லைட்மெண்ட் கூட விட்டுடலாம், அதையும் ஒரு போர்டனை கூட வச்சுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க. ஆமாம், இதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எய்ம், நம்ம ஃபோக்கஸை விட்டுட்டு புரிஞ்சிக்கிறதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். ஒரு விஷயம் நீங்கள் நம்ம ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம ப்ராக்டிஸில் நிறைய சில விஷயம் ப்ராக்டிஸ் தான் நிறைய விஷயம் தேவைப்படுது, பட் இந்த விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு எஃபர்ட் போடுங்க, அதுக்கு அனலைஸ் பண்ணுங்கள். புரியலைங்க, இல்லை புரியல எனக்கு, நீ வேறு மாதிரி கேளுங்க. சரிங்க.
அப்படி பார்த்துட்டு நான் டெலீட் பண்றது என்ன சொல்றது. நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ட்ராஷ்ல சரிங்க. சோ அது தான் லிபரேஷன். இல்ல லிபரேஷன் எது என்னன்னு நான் பார்க்கல. நீங்கள் உங்களுக்கு வெளியே அனுப்புகிற பவர்லாம் இல்லையே அப்படின்னா நீங்கள் எப்பயோ தூக்கி போட்டிருப்பீங்களே. உங்களுக்கு என்ன பவர் இருக்குது? சரி, உங்கள் மனசில் உங்க வந்து எனக்கு நல்ல விஷயம்லாம் வரணும், இந்த விஷயம்லாம் வரக்கூடாது, இந்த மெமரிலாம் வரக்கூடாது, இந்தியன்ஸ்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ரூல் போடுறீங்க. அது கேட்கலையே, உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றேன். நீங்கள் டெலிட் பண்ணி ட்ராஷ் பண்ணி போட்டுறேன்னு சொல்கிறீங்களே, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏதோ உங்களுக்கு பவர் இருக்குன்ற மாதிரி காமிக்குது இல்லை. அது பவர் இருக்கா நிஜமாவே? இந்த மாதிரி பவர் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை தூக்கி அங்கே போட்டுடலாம், இதை தூக்கி அங்கே போட்டுடலாம், எனக்கு வேண்டியது மட்டும் பக்கத்தில் வச்சுக்கலாம் மைண்டில் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசைப்பட்றீங்களே. ஒரு குழந்தை தான் அப்படி ஆசைப்படும், தனக்கு இனிப்பான விஷயங்கள் மட்டும்தான் வேணும், சக்கரை மட்டும்தான் வேணும், ஸ்வீட் மட்டும்தான் வேணும், பொரியல் வேணாம், கூட்டு வேணாம், தூக்கி போட்டுரும். ஆனால் லைஃப் அப்படி கிடையாது. ஒரு பெரியவங்க மாதிரி முடிவு பண்ணுவோம், உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட்டு பொரியல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் மீல்ஸில், லைஃப்பில் இதெல்லாம் இருக்கும்ன்ற ஒரு அதாவது லிபரேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம குழந்தை வந்து அடம் பிடிக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை அடம் பிடிக்கிறதுலாம் வாங்கி வந்து கொடுக்குறது பேர் லிபரேஷன் இல்லை. குழந்தை வந்து அடல்ட்டாக ஆகி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் லிபரேஷன். மற்ற ஆட்சி எல்லாமே ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நீ அப்படி ஆகிடும், உனக்கு இது கிடச்சிடும், நீ இது பண்ணினா உனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு எல்லாம் ப்ராமிஸ் கொடுப்பாங்க, டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வேணால் அந்த ப்ராமிஸையும் விட்டுடுறோம், டெலிவரியும் விட்டுடுறோம், அந்த ஆஸ்கிங்கையும் விட்டுடுறோம். நம்ம குழந்த மாதிரி பிகேவ் பண்ணுறதை விட்டுடுறோம். அதாவது நம்ம இப்போ காரில் சொன்ன மாதிரி நம்ம பெங்களூருக்கு போனோம், சென்னைக்கு போனோம்னா இங்கேருந்து ஃப்ரெண்ட்டில் போகணும், சேலம் இருக்கும், ஃப்ரெண்ட்டில் மூவ் ஆகணும், எதுக்கு பிரேக்கு அப்படின்னு குழந்தை லாஜிக், அது குழந்தையோட லாஜிக். பிரேக் வேணாம்னு சொல்லி அது பிடுங்க ட்ரை பண்ணணும், நம்ம தான் பண்ணுறோம். பிரேக்கை தூக்கி பிடுங்க ட்ரை பண்ணுறோம், போய் மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கணும் எப்படி பிடுங்கினா கரெக்டாக இருக்கும், பாதி பிடுங்கிட்டனும் பாதி வரமாட்டேந்தேன்னு சொல்லி எல்லா மாஸ்டர்ஸையும் போய் கேட்குறோம், ஆஷ்ரம் ஆஷ்ரமாக போகிறோம். லைஃப் விடாது, ஏன்னா உங்களை விட உங்கள் மேலே அக்கறை லைஃப்க்கு நேச்சருக்கு இருக்குது. ஏன்னா அது நல்லா தெரியும், நீ போய் சேரமாட்டேன் பிரேக் இல்லைனா, பிரேக்கை பிடுங்கே விடாது, நீங்கள் தூக்கி வெளியே விடவே விடாது. அப்புறம் தான் நானும் அப்படி தான் பார்த்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறமே இதுக்காக ஒழுங்காக வேலைக்கு போகல, ஒழுங்காக ஃபேமிலி லைஃப் கற்றுக்கல, எங்கேஜ் இவ்வளோ டிவோர்ட் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பண்ணியும் பிரேக்கை தூக்கி போட முடியலையே, ஏன்? சின்சியராக ஒவ்வொரு மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்புறம் டீப்பாக பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது, ஓஹோ இது எடுத்து போட்டால் நம்மளுக்கு நல்லதே இல்லை அப்படின்னு புரிஞ்சப்போ தான் எல்லாமே எனக்கு புரியுது. ஓஹோ இது எல்லாமே தேவைப்படுது, லைஃப் வாழ்த்து எல்லாமே தேவைப்படுது. நம்ம தான் குழந்தைத்தனம் ஆசைப்பட்டோம், வெறும் சந்தோஷம் மட்டும் இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாமே நல்லாவே நடக்கணும் அப்படின்னு நம்ம தான் குழந்தைத்தனம் ஆசைப்பட்டோமே தவிர லைஃப் கரெக்டாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது புரிஞ்சு. கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். எப்படி உங்களால் துன்பத்தை ஏற்றுக்க முடியும்? சரிங்கம்மா, சார் நான் ஏற்றுக்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, சரிங்க. இல்லை நான் விட்டுடுங்க, இல்லை நான் அக்செப்ட் பண்ணுன்னு கூட சொல்கிறேன்னு வச்சுங்க, உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா துன்பத்தை? இப்போ நம்ம இன்பம் பிரச்சனை கிடையாது, இன்பம் வந்தால் வான்னு சொல்ல போகிறோம், பிரச்சனையே துன்பம் தான், துன்பம் வந்துடுச்சு, நீ அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண முடியுமா உங்களால்? எப்படி வெளியே வரும்? வெளியே வந்தால் எல்லாம் வந்துருப்பாங்களே, வெளியே வந்தால் வந்துட்டுப்பான், கஷ்டம் இல்லைம்மா, இந்த மாதிரி யாராலுமே வர முடியாது வெளியே.
வெளியே வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆமாம், வெளியே வர முடியாது. நீங்கள் கையறு நிலைன்னு சொல்கிறோம்ல, வெளியே வரணும்னா ஆசை, எப்படி நிறைய அக்செப்ட் பண்ணணுவாங்க. எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இன்டலெக்டுடைய பர்பஸ் என்னென்னா, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை தூக்கி போடணும், பைசெக்ட் பண்ணோம், நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை தூக்கி போடும். அப்படி இருக்கும்போது துன்பம் கெட்டது தான் அது, அது தூக்கி போட தான் ட்ரை பண்ணும். அது எப்படி நீ அக்செப்ட் பண்ண முடியும்? துன்பம் வேணாம், ஆனால் துன்பத்தை தூக்கி போட முடியாது. அப்போ என்னாச்சு, அங்கே நீங்கள் ஒரு டெட்லாக்கில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 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 ஃபேக்டை நீங்கள் அப்படியே இந்த சவுர என்கவுண்டர் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு வாழை. அப்போ தான் வந்து முடியாதுன்னும் போது தான் அது ஒரு வேறு மாதிரி ஒரு டேர்னில், லிபரேஷன்ற டேர்னில் அது ஒரு ஸ்மூத்தாக இயங்குது. அன்லஸ் உங்களால் ஏதோ முடியும், நீங்கள் ஏதோ பண்ண முடியும், ஓட முடியும், அக்செப்ட் பண்ண முடியும், ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த எஃபர்ட் இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஃபைட் இருந்துட்டு தான் இருக்கும். இல்லை வர்றதுன்னா கூட திருப்பி அது எப்படி என்ன, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா ஏதோ ஒன்று புதுசாக வரமே. இப்போ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, எங்கேயோ போகணும்னு ட்ரை பண்ணுறீங்களே. இப்போ மைண்ட் ஸ்டேட்டில் இப்போ இங்கே இருக்கிறீங்க, எங்கேயோ போகணும், ஏதோ ஒன்று ப்ராமிசிங்காக ஒன்று ஒரு ஹெவன் இருக்குல்ல, அந்த ஹெவன் உடஞ்சதுன்னா நீங்கள் இருக்கிறதே லிபரேஷன் தான். இப்போ எது உங்களுக்கு இப்போ இதே ரூமில் உட்காந்துட்டு இங்கே ஏசி இல்லை, இங்கே காற்று இல்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு சொன்னால் இதே இடத்த நான் கொஞ்சம் நரகமாகிக்கிட்டே இருக்கேன். நான் எவ்வளோ நரகமாக்கணும் அவ்வளோ தூரம் இதுலேருந்து வெளியிருந்து போகணும்னு ஆசைப்படுவேன். எப்படா வெளியே போவோம், எப்படா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரும், நீங்கள் சாம்பாரில் உப்பம் போட மாட்டாங்க, சப்புன்னு இருக்குது சொல்லி நம்ம இந்த பிளேஸை நரகமாக்க ஆக்காக்க ஹெவன் பெருசாகிட்டே வரும். அங்கே சேலம் ஹோட்டல், சேலம் ஆர்ஆர் பிரியாணி பெருசாகிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஆர்ஆர் பிரியாணி ஹெவன் உடஞ்சதுன்னா இதுவே சொர்க்கமாகிடும். இது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது, இவங்க கிராமத்தாரங்க டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறாங்களே. இங்கே கூட ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்ப்போமே ஃபேன் ஏசி இல்லாமல். அது மாதிரி லைஃப்பை நம்ம ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கம்பேர் பண்ணி, இதை டிகிரேட் பண்ணி, இதை ப்ராப்ளம் ஆக்கி இங்கேருந்து வெளியே போகணுன்னு ட்ரை பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம இந்த கேம் விளையாடிட்டுருக்கோம்னு தெரிஞ்சால், அந்த கேம் முடிஞ்சாலே ஏற்கனவே இங்கே லிபரேஷன் தான் ஐயா சொல்கிற மாதிரி லிபரேஷன் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம லிபரேஷன் இருக்குன்னா திருப்பி நம்ம லிபரேஷன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணணும். ஒன்லி ஜாய்ஃபுல் எமோஷன்ஸ் வருமா, ஒன்லி ப்ளசன்ட் ஃபுல்லாக இருக்கணுமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அங்கே தப்பான எண்ணமே வராதா, ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்காதா, இப்படிலாம் நம்ம ஒரு ஐடியா வச்சுருந்தோன்னா அந்த ஐடியா டிஸ்டர்ப் பண்ணும். அதான் எந்த இடத்துல எந்த பொருள் எடுத்தாலும் எந்த குறை இருந்தாலும் அதோட ஏற்றுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற ஸ்டேட்டே லிபரேஷன்ற ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்லைட்மெண்ட் ஞானம்னு சொல்கிறோம். நம்ம ஏதோ போய் அட்டன் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை, இருக்கிற ஸ்டேஜே இருக்கிற குச்சிக்கிற தண்ணியே நல்ல தண்ணி தான், நம்மளுக்கு தேவையான தண்ணி இது தான், அப்பப்போ ஜூஸ் குடிச்சிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, உப்பு இல்லாமல் இருக்க முடியாது, சர்க்கரையை சாப்பிட்டுக்கலாம், ஆனால் உப்பு இல்லாமல் இருக்க முடியாதுன்ற இந்த ஒரு நார்மாலிட்டி இருக்குல்ல. நம்ம தான் சொன்னேன் முதல்ல, குட்டிச்சோர் மேலே உட்காந்துருக்குது தான் நார்மாலிட்டி, ஒரு சவுர் மேலே உட்காந்து கேஷுவலாக இருக்குது தான் நார்மாலிட்டி. அந்த நார்மாலிட்டி அக்செப்ட் பண்ணுறது தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்பி ஒரு எமோஷன் தானே. இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு திருப்பி அது காணாமல் போயிடும். நீங்கள் ஒரு எமோஷன் பேஸ்டாகவே லிபரேஷன் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. லிபரேஷன் ஈக்குவல் டு அதான் கரெக்ட், அது அதுதான் சொல்கிறேன். இப்போ லிபரேஷன் ஈக்குவல் டு என்ன போடுறீங்கன்னா ஒரு ப்ளசன்ட் எமோஷன், லிபரேஷன் ஈக்குவல் டு நோ மைண்ட் அப்படின்னு மாதிரி நீங்கள் லிபரேஷன் ஏதோ ஒரு எமோஷன் பேஸ்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் லிபரேஷன் இந்த எமோஷன்லாம் வந்து கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வர்றது தான் லிபரேஷன். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பர்மனன்சியாக தான் நம்ம டிஃபைன் பண்ண பார்ப்போம். ஒரு லிபரேஷனாக ஒரு பர்மனன்ட் ஸ்டேட்டாக அது, அங்கே போயிட்டால் இது மட்டும் தான் நடக்கும், இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி பண்ணுறோம். அங்கே எல்லா மார்க்கெட் பிளேஸ் மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் உள்ளே, நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இது எல்லாம் சேர்ந்து தான் லிபரேஷன். நம்ம குழந்தை மாதிரி செலக்ட் பண்ணுறோம், ஒரு சின்ன பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி மீலாம் திக் போட பார்க்கும், அந்த குழந்தைத்தன்மை போயிடும். சரிங்க, கேள்விகள் எல்லாம் முடிச்சுக்கலாமா?